அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்ற மாதிரி இந்த அண்ணனை நம்ம வேற லெவல்ல மாத்திட்டோங்க. காலையில 8:30 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம மினார் பிரியாணி ஓபன் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து ஒரு 3 பார்சலை கட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது தாங்க நம்ம அண்ணன் ரோட்டோர்மா இருக்க குப்பைகளை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர்கிட்ட நான் வாங்கிட்டு வந்த பிரியாணியை கொடுத்தங்க. அண்ணா, நீங்க ஏன்னா இவ்வளவு அழுக்கான துணியை போட்டுட்டு இருக்கீங்க, எனக்காக ஒரு உதவி பண்றீங்களான்னு கேட்டேங்க. நீங்க என்ன சொன்னாலும் பண்றோம் தம்பின்னு சொல்லிட்டு என் கூடவே வந்தாருங்க. பக்கத்திலே ரோட்டோரமா பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் ட்ரெஸ் செருப்பு எல்லாமே வித்துட்டு இருந்தாருங்க. அந்த கடைக்கு நம்ம அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு அவர் சைஸுக்கு ஏத்த மாதிரி 2 பனியனு 2 லோயரை ஆர்டர் பண்ணுங்க. நம்ம அண்ணன் கிட்ட, அண்ணா உங்களுக்கு இந்த பனியன் ஓகேவான்னு கேட்டேங்க. எனக்கு ஓகே தம்பின்னு சொன்னாருங்க. சரி, அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 கலர் பனியனை வாங்கி கொடுத்தங்க. அண்ணன் பாத்தீங்கன்னா, யார் தம்பி, நீங்க யாருன்னே தெரியாத எனக்கு உதவி பண்றீங்களேன்னு கேட்டாருங்க. நாங்களும் இதே ஊர் தானா, எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறோம், அது மட்டும் வேணாம்னு சொல்லாதீங்க நான் சொன்னாங்க. அண்ணனுக்கு கச்சிதமா பொருந்துற மாதிரி 2 பனியனு 2 லோயரை வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு செருப்பையும் வாங்கிட்டேங்க. எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு அண்ணன் கிட்ட முடி வெட்டிக்கிறீங்களான்னு கேட்டேங்க. அண்ணன் யோசிச்சுக்கிட்டே தலையை சொரிஞ்சாருங்க. எனக்காக முடி வெட்டிக்கோங்கனான்னு சொன்னாங்க. சரி தம்பின்னு சொன்னாருங்க. அவரே பாத்தீங்கன்னா இங்க ஒரு கடை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போனாருங்க. அங்க போயிட்டு அந்த முடி வெட்ட அண்ணன் கிட்ட கேட்டேன், தயவு செஞ்சு இங்கெல்லாம் வராதிங்கன்னு சொல்லிட்டாருங்க. அண்ணனும் பாத்தீங்கன்னா முடி வெட்டணும் அப்படின்னு கேட்டாருங்க. இங்கெல்லாம் வரவே வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாருங்க. சரி, இப்படியே போனா எந்த கடையிலுமே முடி வெட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ணனை குளிக்க வச்சுட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவரை கூட்டிட்டு போய் முடி வெட்டலான்னு முடிவு பண்ணாங்க. அண்ணனை கூட்டிட்டு நம்ம திருவள்ளூர் வீரராகவர் கோயிலுக்கு உள்ள இருக்க கட்டண கழிப்பிடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. உள்ள பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு 10 ரூபாங்க, வெறும் பாத்ரூம் மட்டும் போகிறதுக்கு 5 ரூபாங்க. நீங்க யாரெல்லாம் திருவள்ளூர் வீரராகவர் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ள போயிட்டு அண்ணன் குளிக்கிறதுக்கு தேவையான காசை கட்டிட்டாங்க. அண்ணன் குளிக்கிறதுக்கு 2 டவல் வாங்கிட்டாங்க. அது கூட பாத்தீங்கன்னா உள்ளாடையும் 2 வாங்கிட்டாங்க. உள்ள போய் பார்த்தது பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள்னு தனித்தனியா 2 சைடு இருந்துச்சுங்க. அண்ணன் குளிக்கிறதுக்கு தேவையான 10 ரூபாய் கூட்டிட்டு அண்ணனை பாத்ரூம் குள்ள போய் குளிக்க வச்சாங்க. அண்ணன் கிட்ட கேட்டாங்க, உங்களோட பேர் என்ன, நீங்க எந்த ஊர்ல தங்கிருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்னோட பேரு இதே துலா, நான் பக்கத்துல இருக்க தலக்காஞ்சேரின்ற ஏரியால தான் தம்பி இருக்கேன். எனக்கு அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்றாருங்க. நான் கூட அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் அவருக்கு யாருமே இல்லைன்னு தங்க நினைச்சேன். பாத்தீங்கன்னா நல்லா 2 ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தோற்றதுக்கு ஒரு துண்டை கொடுத்தங்க. நல்லா உடம்புல இருக்க ஈரத்தெல்லாம் தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஈரமான டவலை அவுத்துட்டு உள்ளாடைய போட்டுக்கிட்டு இன்னொரு டவலை கட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அண்ணன் மாத்திக்கிட்டு அவரோட பழைய துணியை எடுத்துட்டு வந்தாருங்க. ரொம்ப அழுக்கா இருக்குதுங்க அது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாம வாங்கின 2 பனியன் 2 லோயர்ல 1 செட்டை கொடுத்து போட சொன்னாங்க. இது மாதிரி எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம நிறைய பேரை இது போல சுத்தம் பண்ணலாங்க. நம்ம அண்ணனோட பிளாஷ்பேக்கை அவரோட உறவினர் ஒருத்தர் கடைசியா தாங்க இந்த வீடியோல சொல்லியிருப்பாரு. அவரோட பிளாஷ்பேக்கை கேட்டு நான் கண் கலங்கிட்டேங்க. இப்ப இவர் இந்த நிலைமையில இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு இவரை விட்டுட்டு இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனாலதாங்க இவரு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு தன்னோட கையெல்லாம் அறுத்துட்டு இருக்காருங்க. குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி நாங்க வந்துட்டோங்க. வீரராகவர் கோயில்ல இருந்து ஆட்டோவை பிடிச்சி ஒரு பெரிய முடிவெட்ட கடைக்கு வந்துட்டோங்க. ஒரு சின்ன முடிவெட்ட தொழில் செய்யறான்னு நம்ம அண்ணனுக்கு முடிவெட்ட முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாருங்க. அதனால ஒரு முடிவு பண்ணுங்க, அண்ணனை ஒரு பெரிய கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு முடிய வெட்டணும்னு ஆசைப்பட்டேங்க. அந்த கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அண்ணனை நிக்க வச்சு, அண்ணா இவருக்கு கொஞ்சம் முடி வெட்ட முடியுமான்னு கேட்டேங்க. தாராளமா வெட்டிக்கோ தம்பின்னு சொன்னாருங்க. நம்ம அண்ணனுக்கு இந்த பெரிய கடையில முடி வெட்டுறதுக்கு உள்ள விட மாட்டாங்கன்னு தாங்க நான் நினைச்சேன். ஆனா இந்த கடையை நடத்துற அண்ணனுக்கு தாராள மனசுங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சுங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா பெரிய கடைங்களில் தாங்க உள்ள விட மாட்டாங்க, சின்ன கடைங்களில் தாங்க நம்மளை போல அண்ணனுக்கு முடி வெட்டுவாங்கன்னு நினைச்சங்க. இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்குதுங்க. அண்ணனையும் சக மனுஷனா மதிச்சு அவரு எல்லாருக்கும் முடி வெட்டுற மாதிரியே வெட்டி விட்டாருங்க. நம்ம அண்ணா இவ்வளவு பெரிய கடையில முடி வெட்டுவோன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாருங்க. ரோட்டோரமா கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத மாதிரி அதை நடத்தி முடிக்கிறது தாங்க நம்ம சேனலோட ஒரே நோக்கம். அண்ணனை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு அவரை ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் போட்டு வாஷ் பண்ற மாதிரி அவருக்கு ஷாம்பு ஊத்தி அவரோட தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. நம்ம அண்ணனுக்கு முடி வெட்டினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக் அப்படின்றவர் தாங்க. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எல்லாருக்கும் வெட்டுற மாதிரியே வெட்டி விட்டாருங்க. கையில தண்ணி அடிச்சு நல்லா சுத்தம் பண்ணிட்டாருங்க. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு துண்டை வச்சு அவரோட தலையை நல்லா தோட்டிட்டாருங்க. தலையை நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா அவரை கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சு அவருக்கு முடி வெட்ட ஆரம்பிச்சாருங்க. நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது போல பெரிய கடைங்களில் வரதால அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அண்ணன் எல்லாரையும் உட்கார வைக்கிற மாதிரி சேர்ல உட்கார வச்சு அவரோட தலையை நல்லா தோட்டி எடுத்துட்டாரு. சிலர் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் மாதிரி ஆளுங்களை தொடறதுக்கே யோசிப்பாங்க. ஆனா நம்ம முடி வெட்டுற தீபக்ன்ற அண்ணன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவருக்கு முடி வெட்டி விட்டாரு, அவரோட தலையை தொடச்சு விட்டாரு. சரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கருப்பான போர்வை எடுத்து போத்தினாருங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு உங்க ஊரோட பேரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடி வெட்டுறான பாத்தீங்கன்னா ஒரு சீப் எடுத்து அவரோட தலையை நல்லா சேவிக்கிட்டாருங்க. ஒரே சொன்னாருங்க, முடி ரொம்ப ரஃபா இருக்கு, வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாருங்க. அவரோட முடியை சிசல்ல வெட்டினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி
சொல்லிட்டு மெஷின் எடுத்து அதுல கட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. முடி வெட்டுறா பாத்தீங்கன்னா என்கிட்ட எந்த மாதிரி கட்டிங் வெட்டணும்னு கேட்டாருங்க. அண்ணா பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் முடி அதிகமா தலை பாரமா சுத்திட்டு இருந்தாருங்க, தலை முடி கம்மியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டா வெட்டி விடுங்கன்னு சொன்னாங்க. முடி வெட்டுற தீபக்ன்றவரும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடி வெட்ட ஆரம்பிச்சாருங்க. அண்ணனோட மீசை பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு, அதையும் மிஷின்ல வெட்டி நல்லா கொஞ்சம் ஷார்ட் பண்ணி விட்டாருங்க. தலைமுடியும் மீசையும் எடுத்துட்டு பார்த்ததும் அண்ணனை பாக்குறதுக்கே வேற மாதிரி இருந்துச்சுங்க, பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருந்தாருங்க. முடியெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீட்டர் எடுத்து அவர் மேல உதிர்ந்திருந்த முடி எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டாருங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க எத்தனாவதா லைக் போட்டீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடியையும் தாடியையும் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன், இந்த ஒரு சந்தோஷமே போதுங்க. நம்மள மாதிரி ஹெல்ப் பண்றவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டப்படுற ஒரு சிலர் சொல்ற நன்றி தம்பின்ற வார்த்தையே போதுங்க, அதோட ஃபீலிங்கே வேறங்க. அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற நன்றி இந்த ஒரு வார்த்தை என்ன மாதிரி உதவி செய்யறவங்களுக்கு மேலும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்ட்டு இன்னும் ஆர்வம் அதிகமாகுங்க. ஹெல்ப் பண்றதை ஏன் வீடியோ எடுத்து போறேன்னு நிறைய பேர் கேக்குறீங்க, நான் அவங்களுக்கு எல்லாம் கேக்குறேன், வீடியோக்காக ஹெல்ப் பண்றதா கூட வச்சுக்கோங்க. வீடியோக்காக எத்தனை பேர் ஹெல்ப் பண்றதுக்காக முன் வந்திருக்காங்கன்ட்டு சொல்ல முடியுமாங்க. இது போல வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க கடந்து போகாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தாதாங்க எங்களால மேலும் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். அந்த முடியெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நானும் முடி வெட்டுறான்னு கேமராமேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டோங்க. நானும் பாத்தீங்கன்னா அண்ணன் கிட்ட உங்களுக்கு முடி வெட்டினவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அண்ணனும் பாத்தீங்கன்னா அவருக்கு நன்றி சொன்னாருங்க. நம்ம அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா சிரிக்க கூட தெரியலங்க. நம்ம கேமராமேனை பார்த்தீங்கன்னா அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருங்க. முடியெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெட்டினதுக்கான காசை கொடுத்துட்டு அண்ணனை கூட்டிட்டு நான் கீழே வந்துட்டேங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தரோட வீடு இருக்கு, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாருங்க. சரி வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட வச்சேங்க. பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்கு போயிட்டு அண்ணனுக்கு தேவையான தண்ணி பாட்டில் ஒரு கேனையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அண்ணனும் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட ஆரம்பிச்சாருங்க. அப்போதாங்க அவரோட உறவினர் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாருங்க. அதை கேட்ட உடனே நான் கண் கலங்கிட்டேங்க. எல்லாரும் ஓடுறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் வயிற்றுக்காக தாங்க. அந்த ஒரு ஜான் வயிற்றோட பசியை போக்குறது உண்மையிலே கடவுள் கொடுத்த வரந்தாங்க. இன்னைக்கு நம்ம திருவள்ளூரில் இருக்க மீனார் பிரியாணியை நம்ம அண்ணன் சாப்பிடணும்னு இருந்தால் அதை யாராலுங்க மாற்ற முடியும். அண்ணன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவரோட லவ் ஃபெயிலியரால் தன்னோட கையெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதனால தாங்க நம்ம அண்ணன் இந்த நிலமையில இருக்காரு. அவரோட உறவினர் அவரை பற்றின ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு கேளுங்க. குடும்ப வறுமையில் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு. சின்ன வயசில் பேக்கரிக்கு போய் வேலைக்கு போனான். வேலைக்கு போன இடத்துல ஒரு இளம் பெண்ணு வயசு பாடல காதலித்தான். இவனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த பொண்ணுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஈக்குவல் ஆகலைன்னா அந்த பொண்ணு வேறு இடத்துல கைமாறிடுச்சு. அவருடைய மன வெறுப்பில் அவன் கையாத்திட்டு சூசைட் அட்டன் பண்ணான். ஒரு 10 பேர் 15 பேர் அவனுக்கு புத்திமதி சொன்ன பிறகு அவன் வீட்டை விட்டு வெளியேறி மனக்கோளாறுனால தெருவில் வந்து பாட்டில் பிளாஸ்டிக்கு கழிவுப் பொருளை பிறகு அவன் வயிற்று பொழப்ப நடத்திட்டுருக்கான். இவனை கூட போலீஸ்காரங்க வந்து செட்டப் கேஸ் போட்டு ராக் கோலின் போட்டு இவனை உள்ள போட்டாங்க, கொண்டன் போட்டாங்க. இவனை வந்து போலீஸ்காரங்க தீவிரவாதிப்பட்டியில் சேர்த்து வச்சுருக்காங்க. இவனுடைய மனநிலைமை பார்த்தா மற்றவங்களுக்கு தான் பரிதாபப்பட வச்சிருக்கு. ஆனால் காவல்துறை மட்டும் இவனை மட்டும் கைவி போலீஸ் இவரை பார்த்தாவே இவர் மேலே கேஸ் போடுறாங்களாங்க. போலீஸுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, இவரை மாதிரி ஆட்களை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.